பிரம்மதேவருக்கு எனது வணக்கங்கள். ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கும் எனது வணக்கம். நலமும் உண்டாகட்டும். சந்திரதேவா, நீ இப்பொழுது இங்கா? ஆம் பிரம்மதேவா, பிரபு மகேசனை தரிசிக்க வந்துள்ளேன். ஆனால் இங்கோ நிலைமையில் ஏதோ மாற்றம் தெரிகிறதே. ஆம், மாளிகைக்கு வழியில் நான் கண்டேன், சிவகணங்கள் மயங்கி கிடந்தனர். என்ன நடக்கிறது? புரியவில்லை பெரியவர்களே. வா, இறைவனிடம் வேண்டுவோம், அவர் இதை பற்றி கூறுவார். வாருங்கள். ஓம் நமோ பகவதே ருத்ராய. மகேஸ்வரா, அந்த துஷ்ட பாலகன் எங்கே? பார்வதியின் அந்தப்புறத்தை காக்கிறான். தேவர்கள் அனைவரும் அந்த துஷ்ட பாலகனை வயப்படுத்தி அமைதியை நிலைநாட்ட வேண்டும். ஆச்சரியமான விஷயம், கைலையில் அமைதி இல்லையா? குமரா, இன்னொரு அதிசயம் என்னவென்றால், இறைவன் மகேசன் இங்கு இருந்தும் கூட அமைதி நிலவவில்லை. ஸ்ரீஹரி விஷ்ணு, நாம் அங்கு சென்று காண வேண்டும். ஆம், காணலாம். அந்த பாலகன் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்று பாருங்கள். எனது அன்னையின் அந்தப்புறத்திற்குள் எவரும் நுழைய முடியாது. இதுதான் அனைவருக்கும் நல்லது. நாங்கள் உள்ளே நுழைய மாட்டோம். பிறகு இங்கு ஏன் வந்தீர்கள்? எனக்கு காட்சி அளிக்கவா அல்லது என்னை தரிசிக்கவா? தரிசனத்தை கண்டுவிட்டோம், உனக்கு அறிவுரை கூற வேண்டியதுதான். எனக்கு அறிவுரை கூறுவதா? அதாவது என்னை அறிவில்லாதவன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அப்படி இருந்தால் உன்னிடம் ஏன் வர வேண்டும்? நாங்கள் கூற விரும்புவதை நீங்கள் புரிந்து கொண்டு மன்னிக்க வேண்டும் பெரியோர்களே. புரிந்து கொள்ள வேண்டியது நான் அல்ல, தாங்கள்தான். நல்லது என்னவென்றால், தாங்கள் திரும்ப வேண்டும். ஏன் திரும்ப வேண்டும்? எங்கள் எண்ணம் நிறைவேறாமல் செல்ல மாட்டோம். உன்னை இங்கிருந்து அகற்றிவிட்டு செல்வோம். தேவர்களே, இவனை அகற்றுங்கள். என்ன, நானே உன்னை அகற்றுகிறேன். நான் தான் படைப்புகளை ஏற்படுத்துகின்ற பிரம்மா. எனது பேச்சை கேட்டு இங்கிருந்து விலகிவிடு. இல்லை என்றால்? இல்லை என்றால் என்ன? ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு, உன்னிடம் வேண்டுகிறேன், வழிமறிக்க வேண்டாம். எனது தாயின் ஆணையை மீறி இது நடக்கவே நடக்காது. நடக்காதா? வாழ்க வீர சிறுவனே, உனது தைரியம், உனது பலம், வாழ்க. இந்த திருவிளையாடலை முடித்து வையுங்கள். கணேஷா, 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 எனது மகனே, என் தாயிற்று, என் செல்வமே, இந்த தீய செயலை செய்தது யார்? பதில் கூறுங்கள். என்ன குற்றம் செய்தான் இந்த சிறுவன்? பதில் கூறுங்கள். தாயிட்ட ஆணையை நிறைவேற்றுவது மகனின் கடமை அல்லவா? பதில் கூறுங்கள். உங்களது மௌனம் அழிவுக்கு அறிகுறியாக இருக்கும்.
பெரும் அழிவை ஏற்படுத்துவேன். நான் எனது மகனின் எதிரிகளை நாசமாக்கி விடுவேன். ரீம் கிளீம். தேவர், அரக்கர், சிவகணங்கள் அனைவரையும் அழித்து நாசமாக்கிவிடு. ஏ பராசக்தி, ஏ மகாமாயா, எங்களை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஏய் நவதுர்கா, இந்த அழிவை நிறுத்துங்கள். தேவி நிறுத்துங்கள், இந்த படைப்புகள் எல்லாம் அழிந்து போய்விடும். மன்னியுங்கள் மகாமாயா, எங்களை மன்னியுங்கள். ஏ மகாசக்தி, ஹே சர்வேஸ்வரி, இந்த ஜகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள். எங்கள் குற்றத்தை மன்னியுங்கள் மகாதேவி, எங்கள் குற்றத்தை மன்னியுங்கள். நாங்கள் தான் குற்றவாளி, எங்களை மன்னியுங்கள் மகாமாயா, மன்னியுங்கள். மன்னியுங்கள் பராசக்தி, மன்னியுங்கள். நாங்கள் தங்களிடம் கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம், மன்னியுங்கள்.
எட்டு கைகள் கொண்ட காளி நீயே, நீயே துர்கா அன்னை பவானி. Thank you.
பராசக்தி, ஏ மகாமாயா, ஜகத்தின் நன்மைக்காக அமைதி கொள்ளுங்கள். இந்த அழிவினால் யாருக்கும் பலனில்லை மகாதேவி. எனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு யார் சரியான பதில் கூறுவார்? எனது பிரியமான மகனை ஏன் வதம் செய்தார்கள்? மகனை கொன்றுவிட்டு அவனது தாயை அமைதியாக இரு என்கிறீர்களே, இவ்வாறு ஒரு தாய் அமைதி கொள்ள முடியுமா? பிறகு எவ்வாறு சாந்தமாவீர்கள் மகாமாயா? ஒன்று, எனது மகன் கணேசனை உயிர்ப்பிக்க வேண்டும். இரண்டாவது, தெய்வங்களிலே அவன் முதல் பூஜைக்குரியவனாக வேண்டும். இந்த உரிமையை அளிக்க வேண்டும். அப்போதுதான் நான் அமைதி அடைவேன். இல்லை என்றால் பெரும் அழிவு நிச்சயம் நடக்கும். நாங்கள் முயற்சி செய்கிறோம். இறைவன் சிவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். இறைவன் சிவன் கணேசனுக்கு மீண்டும் உயிரூட்டுவார். ஏய் பராசக்தி, ஏ மகாதேவி, தெய்வங்களிலேயே முதல் பூஜைக்கு உரியவனாகும் உரிமையை கூட பரம்பொருள் ஏற்றுக்கொள்வார். நாங்கள் இப்பொழுது சதாசிவனிடம் செல்வோம்.